டிஎன்பிசி தேர்வுக்கு படிக்கும் மாணவர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான ஒரு செய்தி. ஸோ நேற்று பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தமிழ்நாடு சட்டசபை வந்து கூடிச்சு. புதிய அமைச்சரவை, புதிய முதலமைச்சர் பதவியேற்றதுக்கப்புறம் கூடக்கூடிய முதல் கூட்டத்தொடர். அந்த கூட்டத்தொடரில் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழர்களுக்கு மட்டுமே டிஎன்பிசி தேர்வுகளில் முன்னுரிமை கொடுப்போம். ஸோ அதேமாதிரி பிற மாநிலத்தவர்களுக்கு வந்து டிஎன்பிசி தேர்வுகளில் முன்னுரிமை கொடுக்கப்பட மாட்டாது. அதுவும் இல்லாமல் வந்து தமிழ் மீடியம் படித்த மாணவர்களுக்கு டிஎன்பிசி தேர்வில் அதிகமான அளவுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். ஸோ அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமாக நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி டிஎன்பிசி குரூப் ஃபோர் அப்படின்ற ஒரு தேர்வில் தமிழ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் 100 க்வெஸ்சன் கண்டிப்பாக கேட்பாங்க அப்படின்ற விஷயம் இது இன்டெரக்டாக இது மூலமாக நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ டிஎன்பிசி தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருக்கும் மறுபடியும் சொல்கிறேன், இன்னொரு அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரைவில் காலி பணியிடங்கள் அனைத்தும் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் டைமை வேஸ்ட் பண்ணாமல் உடனே படிக்க ஆரம்பிச்சிருங்க. டிஎன்பிசி படிக்கக்கூடிய மாணவர்கள் டைம் வேஸ்ட் பண்ணாங்க உடனே படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் எப்போ வேணால் வரலாம், நோட்டிஃபிகேஷன் எந்த நிமிஷத்தில் வேணால் வரலாம். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் 2 மாதம் 3 மாதத்தில் வந்து எக்ஸாம் வந்துருச்சு அப்படின்னா அந்த 3 மாதத்துக்குள்ளே எல்லாத்தையும் படித்து முடிக்க முடியாது. அதனால் இப்போலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ யூடியூப்பில் என்னென்ன வீடியோஸ் இருக்கு அதெல்லாம் பாருங்கள், புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ அகாடமி திறந்ததுக்கப்புறம் அகாடமியில் வந்து படிங்க. ஸோ இது உங்களோட நேரம். 2 வருஷம் ஒரு வெறியோட காத்திருந்து அரசு வேலைக்குள்ளே போகணும் அப்படின்னு நினச்ச ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இந்த செய்தி மிக 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 மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக பார்க்கப்படுது. ஸோ நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் தொடர்ந்து படிங்க. ஸோ எல்லா வீடியோஸும் பாருங்கள். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து அரசு தேர்வில் வெற்றி பெற்று அரசு அதிகாரியாக வாழ மாற என்னது வாழ்த்துக்கள். நன்றி.